காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கும் முயற்சியாக இன்று டெல்லியில் தமிழ்நாடு, கர்நாடக, கேரளா மற்றும் புதுச்சேரி மாநிலங்களைச் சேர்ந்த உயரதிகாரிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டம் தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர்கள் பிரியன் மற்றும் மகேஷ் ஆகியோரிடம் கேட்கலாம். முதலில் பிரியன், இன்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தொடக்கத்தின் ஒரு முதல் கூட்டமானது நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் தமிழக தரப்பிலிருந்து எந்த மாதிரியான கருத்துக்கள் முன்வைக்கப்பட இருக்கின்றன, எந்த மாதிரியான எதிர்பார்ப்பு நிலவுகிறது, உங்களுடைய தகவலை பதிவு செய்யலாம். உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்பின் அடிப்படையில் 6 வார காலத்திற்குள் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும். ஆனால் அந்த தீர்ப்பு வந்து கிட்டத்தட்ட 3 வார காலம் முடிவடைந்துவிட்ட சூழலில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது தொடர்பாக 4 மாநில பிரதிநிதிகளுடன் இன்றுதான் மத்திய நீர்வள அமைச்சகம் ஒரு ஆலோசனை கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரையில் டெல்லியில் இன்று மதியம் 12 மணி அளவில் நடைபெறிருக்கிறது. குறிப்பாக தமிழகம், கர்நாடகம், பாண்டிச்சேரி மற்றும் கேரளா போன்ற இந்த 4 மாநிலங்களைச் சேர்ந்த தலைமைச் செயலாளர் மற்றும் அந்த துறை சார்ந்த முதன்மைச் செயலாளர் ஆகிய நிர்வாகிகள் அந்த மாநிலங்களின் பிரதிநிதிகளாக பங்கேற்க இருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரையில் இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் மற்றும் பொதுப்பணித்துறை செயலாளர் பிரபாகர் ஆகியோர் நேற்றைய தினமே டெல்லி சென்றுவிட்ட நிலையில் தமிழகம் சார்ந்து இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு நிபந்தனைகளையும் கோரிக்கைகளையும் அவர்கள் குறிப்பாக வலியுறுத்தி இருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரையில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்பதில் அவர்கள் திட்டவட்டமாக இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இதன் காரணமாகவே இதற்கு முன்னதாக நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்திலும் கூட காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும், அதற்காக மத்திய அரசை உரிய முறையில் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பது மட்டுமின்றி அனைத்து கட்சி பிரதிநிதிகளுடன் சென்று டெல்லியில் பிரதமரை சந்தித்து நேரிலேயே வலியுறுத்த வேண்டும் என்பது போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதன் தொடர்ச்சியாகவே தமிழகம் வந்திருந்த பிரதமரிடம் கூட நேரடியாகவே அவர்கள் ஒரு மனுவினை, காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது தொடர்பான மனுவினையும் கூட அளித்திருந்தார்கள். இந்த சூழலில் தான் அனைத்து கட்சி பிரதிநிதிகளை சந்திப்பதற்கான நேரம் பிரதமர் ஒதுக்காத நிலையில் மத்திய நீர்வள அமைச்சகம் மாநில பிரதிநிதிகளை ஒரு ஆலோசனை கூட்டத்திற்கு அழைத்திருக்கிறது. இந்த கூட்டத்தில் மாநிலம் சார்ந்த பிரதிநிதிகளில் அவர் மாநிலம் சார்ந்த நிலைப்பாடுகளை அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை காவிரி நீர் பெறாத காரணத்தினால் தமிழகத்தில் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் விவசாயிகளின் பாதிப்புகளை அவர்கள் இன்று தினம் நடைபெற்ற கூட்டத்தில் தொடர்ந்து முன்வைக்க இருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதன் அடிப்படையில் தமிழகத்திற்கு எது போன்ற ஒரு சாதகமாக ஒரு சூழல் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் எது போன்ற பாதிப்புகளிலிருந்து விவசாயிகள் மீட்கப்படுவார்கள் என்பது போன்ற விஷயங்களிலெல்லாம் அழுத்தம் திருத்தமாக முன்வைக்க இருக்கிறார்கள் என்று முன்வைக்க இருப்பதாகவும் கூட தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 6 வார காலத்திற்குள் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்று கூறியிருந்த நிலையில் 3 வார காலம் முடிவடைந்திருக்க நிலையில் முதல் கட்டமாக இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு கால தாமதம் ஏற்படும் பட்சத்தில் உடனடியாக நீரை பெற்று தருவதற்காக ஒரு குழு அமைக்க வேண்டும். அந்த குழுவின் தலைவராக மத்திய நீர்வள ஆணையத்தின் தலைவர் அந்த குழுவின் தலைவராக செயல்பட்டு மாநிலங்களுக்கு அந்த காவிரி நீரை பெற்று தருவதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக முன்னெடுக்க வேண்டும் என்பது போன்ற கோரிக்கைகளும் கூட இன்று தினம் நடைபெறக்கூடிய அந்த கூட்டத்தில் வலியுறுத்தி இருக்கிறார்கள். இதன் மற்றொரு புறம் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது மட்டுமே தமிழகத்தின் ஒரே ஒரு இந்த பிரச்சனைக்கான ஒரே தீர்வாக இருக்கும் என்று அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருந்த நிலையில் இது போன்ற இடைக்கால நடவடிக்கைகளை இன்றைய தினம் நடைபெற்ற கூட்டத்தில் வலியுறுத்தக்கூடாது என்பது போன்ற ஒரு கருத்தையும் கூட திமுகவை செயல் தலைவரும் மற்றும் தமிழகத்தின் எதிர்க்கட்சித் தலைவர் ஆகிய ஸ்டாலினும் நேற்றைய தினமே வலியுறுத்தி இருக்கிறார் என்பதும் கூட குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கிறது. ஆஷ்லி, நிச்சயமாக பிரியன், நீங்கள் குறிப்பிட்டது போலவே காவிரி நீர் கிடைக்காமல் அதிகமாக பாதிக்கப்பட்டது விவசாயிகள் தான். மகேஸ்வரன், அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது காவிரி நீர் கிடைக்காமல், விவசாயிகள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மிகவும் வரலாற்று சிறப்புமிக்க வாய்ந்த இன்றைய இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்ற அதன் முதற்படியானது, அந்த முதற் கூட்டமானது இன்று நடைபெற இருக்கிறது. 4 மாநிலத்தைச் சேர்ந்த அரசு பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தைச் சேர்ந்த விவசாயிகள் என்ன எதிர்பார்க்கிறார்கள்? இந்த கூட்டம் அவர்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது மகேஸ்வரன்? ஆஸ்லி, காவிரி நடுவர்மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பின்படியே தமிழகத்திற்கான தண்ணீர் கிடைக்காதனால்
டெல்டா மாவட்டங்களிலே நடவு மேற்கொள்ளப்பட்ட, நேரடி நெல் விதைப்பு மேற்கொள்ளப்பட்ட 500,000 ஏக்கருக்கு மேல் பாதிக்கப்பட்டிருக்கு. கருகி கைவிடப்பட்ட சூழலிலேதான் உச்சநீதிமன்றம் கடந்த 16ஆம் தேதி ஒரு தீர்ப்பளித்தது. நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பின்படியே தமிழகத்திற்கு தண்ணீர் மிக குறைந்த அளவு தான் வந்தது. அதிலும் கூட 14.75 TMC தண்ணீரானது தமிழ்நாட்டிற்கு குறைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு பாதகமான அம்சமாக இருந்தாலும் கூட காவிரி மேலாண்மை வாரியத்தை 6 வார காலத்திற்குள் அமைக்க வேண்டும் என்கிற அந்த உத்தரவு தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருந்தது. அந்த உத்தரவை காலதாமதம் இல்லாமல் செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் விவசாயிகளுடைய எதிர்பார்ப்பாக, வேண்டுகோளாக இருக்கு. இதை வலியுறுத்தி தான் தமிழ்நாட்டினுடைய எம்பிக்கள் டெல்லியிலே பாராளுமன்றத்திலே தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுக்கிறார்கள். தமிழகம் முழுக்க இருக்கிற விவசாயிகளும் இந்த கோரிக்கையை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய சூழலில் தான் இந்த நீர்வளத்துறை அமைச்சகம் ஏற்பாடு செய்திருக்கிற அந்த கூட்டம் இன்றைக்கு நடைபெற இருக்கிறது. விவசாயிகளுடைய எதிர்பார்ப்பை, தமிழ்நாட்டின் நிலைப்பாட்டை என்ன வைக்க வேண்டும் என்பதை விவசாயிகளிடமே நேரடியாக கேட்கலாம். நாம் தற்பொழுது காவிரி உரிமை மீட்புக்களுடைய ஒருங்கிணைப்பாளர் மணியரசன் நம்மோடு இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்போம். ஐயா, தமிழ்நாட்டினுடைய அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டு கருத்தை வலியுறுத்தியிருக்காங்க. காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனே அமைக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டினுடைய எம்பிக்கள் டெல்லியிலே தங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இப்போ இன்றைய தினம் வந்து நீர்வளத்துறை அமைச்சகம் 4 மாநில உயரதிகாரிகளை கூட்டிருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாடு என்னவாக உறுதியாக எடுத்து வைக்க வேண்டும் என்கிறத நீங்க முன்வைக்கிறீங்க? உச்சநீதிமன்ற தீர்ப்பை உண்மையாகவே செயல்படுத்த வேண்டும் என்ற உறுதி மோடி அரசுக்கு இருந்தால் 4 மாநில தலைமைச் செயலாளர் பேச்சுவார்த்தையை நடத்த தேவையில்லை. ஏனெனில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு தெளிவாக கூறப்பட்டுவிட்டது. உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்பது காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதை பற்றி, அதன் விதிமுறைகளை பற்றி, அதன் உறுப்பினர்கள் அதிகாரிகள் பொறுப்புகளை பற்றி எல்லாம் துல்லியமாக வரையறுத்து தீர்ப்பாயம் வழங்கியிருக்கிறது. அந்த பகுதியை உச்சநீதிமன்றம் திருப்பி தனது தீர்ப்புரையில் கூறியிருக்கிறது. எனவே இன்றைக்கு மேலாண்மை வாரியம் அமைப்பதற்காக கடைசி தேதி மார்ச் 29ஆம் தேதி, அதற்குள் அமைக்க வேண்டும். அதற்குள் அமைக்க வேண்டுமென்றால் முதல் வேளையாக அந்த காவேரி மேலாண்மை வாரியத்தினுடைய தலைமை பொறுப்பிலே ஒருவரை போட வேண்டும். அவர் 20 ஆண்டு பணி சேவையில் இருந்தவராக இருக்க வேண்டும். முதன்மை பொறியாளராக, சீஃப் இன்ஜினியராக இருந்திருக்க வேண்டும். அதைவிட முக்கியமானது, கேரளம், தமிழ்நாடு, கர்நாடகம், பாண்டிச்சேரி 4 மாநிலங்களை சேராதவராக இருக்க வேண்டும். அவரை நியமிக்கும் பொறுப்பு மத்திய அரசுக்கு தான் இருக்கிறது. அவரை நியமிக்க வேண்டியதுதானே. அவரை வந்து இந்த மாநில 4 மாநிலத்தினுடைய ஒப்புதல் அதற்கு தேவையே இல்லை. அப்படி ஒப்புதல் கேட்கவே கூடாது. ஏனென்றால் இதனால் தான் 4 மாநிலத்தை சேராத ஒரு அதிகாரியை பார்த்து தகுதி உள்ள அதிகாரியை போட வேண்டும் என்று மேலாண்மை வாரியத்துக்கு தகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நிறைவேற்றுவதற்கு மத்திய அரசு ஒரு தலைமை தலைவரை முதல் நியமிக்க வேண்டும். அதன் பிறகு மாநிலங்களிலிருந்து ஒவ்வொரு பிரதிநிதியை கேட்க வேண்டும். அவர்களும் இந்த சீஃப் இன்ஜினியர் ரேங்கில் உள்ளவங்கள அனைத்து கட்சி கூட்டத்தின் முடிவின்படி தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சி முதலமைச்சர் மற்றும் தலைவர்களை வந்து பிரதமர் சந்திக்கவில்லை. நீர்வளத்துறை இந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கு. அப்படி இந்த சூழலில் இந்த கூட்டம் நடைபெற உள்ள சூழலில், இந்த சூழலில் தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாடாக எதை நம்ம இங்கேருந்து சென்றிருக்கிற அதிகாரிகள் எடுத்து வைக்கணும், தமிழ்நாடு நிலைப்பாடு என்னவாக இருக்கணும் அந்த கூட்டத்தில்? தமிழ்நாடு பிரதிநிதிகளுடைய நம்ம தலைமைச் செயலாளரும் பொதுப்பணி முதன்மைச் செயலாளரும் போயிருக்கார். இவங்களுடைய செயல்பாடு ஒன்றே ஒன்று தான், உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வைக்க வேண்டும். உடனடியாக அந்த மேலாண்மை வாரிய தலைவரை நியமியுங்கள் என்று மத்திய அரசை கோர வேண்டும். அடுத்ததாக, இடைக்கால ஏற்பாடாக எதையும் செய்யாதீர்கள், ஏற்க மாட்டோம், இடைக்கால ஏற்பாடாக எதையும் செய்யக்கூடாது, ஏற்க மாட்டோம் என்பதை தமிழ்நாடு பிரதிநிதிகள் உறுதியாக கூற வேண்டும். அப்படி இதுவரை சொல்லவில்லை என்றால் கூட இனிமேலாவது தமிழ்நாடு முதலமைச்சர் தொலைபேசியில் டெல்லிக்கு சொல்லி இடைக்கால ஏற்பாடு எதையும் ஏற்காதீர்கள், மேலாண்மை வாரியத்துக்கு தலைமை அதிகாரியை உடனே நியமியுங்கள், உறுப்புகள் அதனுடைய பிரதிநிதிகளை எங்களை கேளுங்கள், நாங்கள் தருகிறோம் என்பதை மட்டும்தான் சொல்ல வேண்டும். நன்றி, நன்றி. டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை கடந்த 6 ஆண்டுகளாக ஒரு போக சாகுபடி தான் நடைபெறுகின்றது. குறுவை, சம்பா, தாழு என்று 3 போக சாகுபடி செய்யப்பட்ட டெல்டா மாவட்டங்கள் இன்று இந்த ஆண்டு ஒரு போக சாகுபடியும் முழுமையாக நடைபெறாத சூழலிலே தான் இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கான இந்த நீர்வளத்துறையுடைய கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டம் குறித்தும் மற்ற தமிழ்நாடு விவசாய சங்கத்துடைய தஞ்சை மாவட்ட தலைவர் மணிமொழி அண்ணன் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்போம். இன்றைய தினம் நீர்வளத்துறை இந்த 4 மாநில உயரதிகாரிகளுடைய கூட்டத்தை நடத்துகிறாங்க. தமிழ்நாட்டுடைய நிலைப்பாடு என்னவா உறுதி இருக்கணும் நீங்கள் முன்வைக்கிறீங்க? உச்சநீதிமன்றம் இறுதியாக வழங்கியிருக்கிற தீர்ப்பை நிறைவேற்ற வேண்டும். அதற்கு இவர்களுடைய ஒப்பீனியன் தேவையே இல்லை. ஏன்னா அவங்களே வந்து முழுமையான வழிவகைகளை சொல்லி இருக்கிறார்கள். எனவே இந்த 4 மாநில தொடர்புடைய 4 மாநிலத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு அனுபவம் மிக்க
பொறியாளரை, அதுவும் நீர்வளத்துறையிலே இருந்த பொறியாளரை நியமித்து அவருடைய இறுதி முடிவிற்கு இந்த இவைகள்லாம் செயல்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் ஒவ்வொரு மாநிலத்தினுடைய பிரதிநிதிகளை அந்தந்த மாநிலம் உடனே அமைக்க வேண்டும். எந்த காரணம் மட்டும் காலதாமதம் செய்யக்கூடாது. ஒவ்வொன்றாக எங்களுடைய உரிமையை இழப்பதாகவே இருக்கிறது. எனவே இதை எவ்வாறாகிலும் உடனே நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரே பிடியிலே இருக்க வேண்டும். தமிழ்நாட்டினுடைய கோரிக்கை, விவசாயிகளுடைய கோரிக்கை, காவிரி மேலாண்மை வாரியம் கண்டிப்பாக அமைக்க வேண்டும் என்கிற நிலைப்பாடு உறுதியாக இருக்காங்க. ஆனால் கர்நாடகத்தில் நேற்றைய தினம் முதலமைச்சர் கூட்டிய அந்த கூட்டத்தில் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கக்கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? உலக அளவிலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட கீழ்நிலை பாசனதாரருடைய உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதற்கு முரண்பாடாக கர்நாடகம் செய்வது முற்றிலும் ஜனநாயகத்திற்கே விரோதமானது, அநீதியானது என்பதை வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் இதை செயல்படுத்த வேண்டிய பொறுப்பு மைய அரசுக்கு உண்டு. மைய அரசு ஒரு விதலைப்பட்சமாக கர்நாடகத்திற்கு சாதகமாக இருக்கிற நிலை முற்றிலுமாக மாற வேண்டும். தமிழகத்தை அவர்கள் முற்றிலுமாக புறக்கணிக்கிறார்கள். அந்த நிலை மாற வேண்டும். இங்கே இருக்கிறவர்களுடைய வாழ்வாதாரத்தை முதன்மையாக கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் 24 லட்சம் ஏக்கர் சாகுபடி செய்வதற்கு எவ்வளவு நீர் வேண்டும் என்பது கணக்கு இருக்கிறது. எவ்வளவு இதுவரை பயன்படுத்தி இருக்கிறோம் என்பதும் கணக்கு இருக்கிறது. இதற்கு முரண்பாடான ஒரு தீர்ப்பு வந்திருக்குது. இருந்தாலும் அதையாவது நிறைவேற்றியாக வேண்டும். இதுக்கு மாற்று கருத்தே இருக்கக்கூடாது. நடப்பு நீராண்டிற்கான நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பின்படி கொடுக்க வேண்டிய நிலுவை தண்ணீர் கொடுக்கவில்லை. 110-114 டிஎம்சி தான் தமிழ்நாட்டிற்கு கொடுக்கப்பட்டது. கர்நாடகம் வழங்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை விவசாயிகள் முன்வைக்கிறது. அதனால் தான் ஒரு போக தண்ணீர் கிடைக்கும் என்று நம்பி சாகுபடி செய்து இந்த கருகி போய்விட்டன என்று சொல்கிறார்கள். இது இனிமேலாவது இப்போ உயிர் தண்ணீர் கிடைக்குமா? இப்போ இருக்கிறதுக்கு இந்த கூட்டத்தின் மூலமாக உடனடியாக தண்ணீர் கிடைக்க வாய்ப்பு இருக்கா? அனைத்து கட்சி தலைவர்களை சந்திக்க மறுத்த பிரதமர், நீர்வளத்துறையுடைய இந்த கூட்டம் நடைபெறுகிறது, இதை எப்படி பார்க்குறீங்க? உண்மையில் தமிழ்நாட்டில் போன ஆண்டும் கருகி போயிருக்கிறது, இந்த ஆண்டும் கருகி இருக்கிறது. அதற்கான ஆதாரங்கள் அரசு நிவாரணம், வறட்சி நிவாரணம் கொடுத்திருப்பதும், காப்பீட்டு நிறுவனங்கள் காப்பீட்டு தொகை கொடுத்திருப்பதும் தான் அதற்கான சான்று. உண்மையிலே கருகி பயிர் பாழ்பட்டு போய்விட்டது என்பதற்கு இந்த ஆண்டு பாழ்பட்டு பல லட்சம் ஏக்கர் பாழ்பட்டு போயிடுச்சு.